ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்மைலி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இளநீர் வச்சு கடல் பாசி செய்ய போகிறோம். இதுக்கு இளநீர் கடல் பாசி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக உள்ளது இல்லைனா பவுடராக உள்ளதை எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். இது பல்ப்பு, இளநீரோட பல்ப்பு, அதையும் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இது கோகோனட் வாட்டர், இது 500 ml இருக்குது. கடல் பாசியை வாஷ் பண்ணி ஒரு 2-5 minutes ஊற வச்சு வச்சுக்கலாம். பேனில் இந்த 500 ml இளநீர் வாட்டரை ஊற்றி அதில் ஊற்றி அதில் கடல் பாசியை போட்டு நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 300 g சுகர், இல்லைனா எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கங்க. 300 g சுகர் போட்டிருக்கேன். 500 ml கோகோனட் வாட்டர் இருக்குது. சுகரும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இளநீர் பல்ப்பை போடணும். பல்ப்பை போட்டுட்டு ட்ரேயில் ஊற்றி செட் பண்ண வேண்டியதான். 1/2 hour செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் ஆகணும்னு கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். இளநீர் அகர் அகர் ரெடி. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Aha, aha, aha.